வணக்கம். டெய்லி பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி சில்வரில் வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு டியூஸ்டே மார்க்கெட் ஜூன் 6 வாட்ச் பண்ணுறோம். சில்வரில் ஒரு 5 மினிட் சார்ட். ஸோ கமாடிட்டி நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மாறும். பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா அதில் அதுக்கேற்ற மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் சில்வரில் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வரும். இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்திருக்கு, 71.868 செல் பண்ணுங்கன்னு வந்த கால் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கேண்டலினுடைய கலர் சேமாகவே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒன்ஸ் ட்ரெண்ட் மாறிடுச்சு, இப்போ பை ட்ரெண்ட் வருது, பை கால் அப்படின்றதுக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போதே கேண்டிலோட கலர் ஃபிக்ஸ் ஆயிரும். அதை வச்சே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். க்ரீன் கலர்னால் பையிங் ட்ரெண்ட், ரெட் கலர்னால் செல் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த கேண்டில்லேருந்து வர ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறதுலாம் டார்கெட் 1 and 2 லைன். கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ டெய்லி இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா அதுவே ஒவ்வொரு 5 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்தால் பை காலாகவும் கீழே இறங்கினா செல் காலாகவும் கால் வந்து ஜெனரேட் ஆகும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆனோன்னு கால்ஸாக வந்து கொடுத்துரும். இதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ ஒரு பை கால் வந்திருக்கு, 71.995 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 72.175, கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டார்கெட் 360 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது, 180 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு ஜென்ரேட் ஆன கால்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குது. இது சில்வர்னு இல்லை, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்லையும் அப்ளை பண்ண முடியும். அதே சமயத்தில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் இதுலேயும் நம்மளால் இந்த சார்ட்டை அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸ் வச்சு உங்களால் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.